இப்ப இந்த புறக்கடையில கோழி வளர்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. நிறைய விவசாயிகள் வந்து ஒரு சின்னதா ஒரு உப தொழிலா இது மாதிரி கோழி வளர்ப்பு, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அதுல வந்து ஒரு உபரி வருமானம் தொடர்ச்சியா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதனால அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கோழியிலயும் நாட்டுக்கோழியில பல விதமான கோழிகள், கடக்நாத்ன்றாங்க, அசீல்ன்றாங்க, சிறுவிடை, பெருவிடை, வனராஜா, கிராமத்து பிரியா, இப்படி பல ரகங்களையும் அவங்க வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க, எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சில விவசாயிகள் சந்திக்கும் போது திடீர்னு ஒரு 15 கோழி இறந்து போச்சுங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றதெல்லாம் கேட்க முடியுது. அப்போ கொஞ்சம் மனசுக்கு சிரமமா இருக்கும். எப்படி வெற்றி கதைகளை கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கோ, ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு விக்கிறேன் சார், நானு ஒரு நாளைக்கு 70 முட்டை விக்கிறேன் சார் அப்படின்னா, பரவாயில்லையே ஒரு விவசாயிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபாய் வருமானம் வருதே அப்படின் போது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஒரு துக்க செய்தியை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ இந்த புறக்கடை கோழி வளர்ப்பில் நாம வந்து என்ன மாதிரியான நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும், என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதை எப்படி சமாளிக்கலாம், கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா சார், இது பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு தலைப்பு தான். நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய தகவல்கள் பேசலாம். ஏன்னா இன்னைக்கு புறக்கடை வளர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உப தொழில், உபரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னு நம்ம சொல்றதை விட நம்ம நாகை மாவட்டம் இல்ல திருவாரூரா இருக்கட்டும் இல்ல தஞ்சாவூரா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய கிராமப்புற மகளிருக்கு வந்து ஒரு 50 கோழி வச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது உபரி வருமானத்தை விட இது முதன்மை வருமானமா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நல்லா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் இன்னைக்கு ஒரு விவசாய தொழில பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு 250 ரவுண்டு பக்கத்துல இருக்கா 400 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 50 கோழி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு கோழி முட்டை போடுது அப்படின்னா 10 ரூபாய்க்கு விற்கப்படும் விதத்துல பாத்தீங்கன்னா 50 கோழிக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க கஷ்டப்படாம வெயிலுக்கு போய் வேர்வை சிந்தாம சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டம் வழக்கம் நான் என்னோட ஒவ்வொரு பதிவுலயுமே சொல்லுவேன், நம்மளுடைய இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து கால்நடை வளர்ப்புல ஒரு 20 ஆண்டு காலம் பின்தங்கிதான் இருக்கு. அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழி வளர்ப்பா இருக்கட்டும். இதுவே நீங்க சேலம், தருமபுரி, நாமக்கல், அந்த திருப்பூர் சைடு போய் பாத்தீங்கன்னா அங்க உள்ள விவசாயி பண்ணையாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களோட தோற்றமும் நம்மளுடைய விவசாயி பண்ணையாளர்களோட தோற்றமே இதற்கான அந்த ஏற்ற இறக்கங்களை அது எடுத்து காமிச்சிடும். நம்ம போய் அதுல போயிட்டு நம்ம எதுவும் ஆய்வு செய்ய தேவையில்லை. அந்த அளவுல இப்ப கடந்த 2-3 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் அதிக வரவேற்பு அந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கிராமப்புற மகளிரிடையே இருக்கு. இதுக்கு நிறைய காரணம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுதான். இது கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் இருக்கலாம், இல்ல வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாகவும் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான். அந்த வகையில நிறைய பேர் இதுல பணியாற்றி இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு மூலமா என்னாச்சு அப்படின்னா இதுல எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய பிரபலமா பேசப்படும் அப்படின்னா உண்மையான பலன் அவங்க நேரடியா பார்க்கும் பொழுதுதான், அது பணமா மாறி பார்க்கும் பொழுதுதான் அது பெரிய அளவில் பேசப்படும். அந்த வகையில கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு நபார்டு வங்கியோட நிதியுதவியில நிறைய வந்து இந்த கோழி வளர்ப்பு திட்டம் வந்து கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் வேதாரண்யத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள்ல நிறைய செயல்படுத்தினாங்க. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மக்களிடையே நிறைய கோழி வளர்ப்புடைய ஒரு ஆர்வம் வந்து அதிகரிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பயிற்சிகள் நம்மளுடைய கேவிகே மூலமாகவும் கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துல பயிற்சி நிலையத்தின் மூலமாகவும் நிறைய பயிற்சிகள் வந்து நடந்துச்சு. இப்போ இன்னைய அளவுல பாத்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் கோழி வளர்ப்புல ஆர்வமா வந்து பயிற்சிகள் பத்தி கேட்கறாங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு பல்வேறு வகைகளை ஒருங்கிணைச்சு அதை வெர்டிகலா இன்டகிரேட் பண்ணும்போது அந்த ஒருங்கிணைச்சு செயல்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடையில இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள், இடைத்தரகர்கள் அப்படிங்கிற நிலையில வரக்கூடிய அந்த கமிஷன்ங்கிறது இவங்களுக்கு கட் ஆகுது. இந்த புறக்கடை கோழி வளர்ப்புல நோய் தாக்கம் அப்படிங்கறது வந்து மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நோய் தாக்கத்தை பொறுத்த மட்டும் நம்ம அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசிகளும் நோய் தடுப்பு முறைகளும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே நிச்சயமா நம்ம வந்து கோழிகள் அந்த வியாதிகள் வர தடுத்துக்கலாம். இந்த தடுப்பு முறைகள் அப்படின்னா தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து முதன்மையா பார்ப்போம். இந்த தடுப்பூசியில முக்கியமா இந்த கோழியில நம்ம பார்க்க வேண்டியது வெள்ளைக்கிழச்சலுக்கு எதிரான தடுப்பு மருத்துவத்தை நம்ம கையாளுறதுதான். அதுக்கு முதல்ல வந்து ஒரு 7வது நாள் என்ன பண்றோம், கண்ணுல F1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைக்கிழச்சலுக்கு எதிரான சொட்டு மருந்து, கண் வழியா நோய் எதிர்ப்பு மருந்து, இந்த மருந்தை வந்து கொடுக்கறோம். இது வந்து நீங்க சொல்றது எல்லாமே அனைத்து வகையான கோழி ரகங்களுக்குமே இது பொருந்தும். நிச்சயமா இதுல முக்கியமா இந்த புறக்கடையில வளர்க்கும் பொழுது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய் தாக்கத்தால வரக்கூடிய இழப்புகள் தவிர்த்துக்கலாம். முதல்ல 7வது நாள், அதுக்கப்புறம் 14 IBD அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகளுக்கு எதிராக வந்து கண்ணில் வந்து சொட்டு மருந்து போட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து 28வது நாள் இது லசோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தடுப்பு மருந்து வெள்ளைக்காய்ச்சலுக்கு எதிராக கண் மூலமா கொடுக்குறோம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 56வது நாள் ரெக்கையில
RDVKL R2B அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்காய்ச்சல் எதிரான ஊசி வந்து நம்ம போட சொல்லி சொல்றோம். 7, 14, 28 இந்த 7 நாளைக்கு ஒரு முறை அது அது குட்டா அதுக்கப்புறம் 56 விடக்கூடாது. இது எல்லாமே ஒவ்வொரு நிலையிலும் போடுறோம். ஏன்னா ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு விதமான அந்தந்த வளர்ச்சி நிலையில நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து காக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல புறக்கடையில வளர்க்கக்கூடிய கோழிக்கு வந்து அம்மை நோய் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அம்மையை பொறுத்த மட்டும் வந்து ஒரே விஷயம் தாங்க, வழக்கமா ஃபாலோ பண்ண அந்த வேப்பிலை மஞ்சள் தான். இது ரெண்டையும் அரைச்சி மிளகளவுல 5-5 உருண்ட உள்ளரையும் வெளியில வந்து மேற்பூச்சியா பூசினாலே ஓரளவு பாதுகாத்துக்கலாம். எப்படிங்க இன்னொரு முறை சொல்லுங்க. வேப்பலையும் மஞ்சளையும் சம அளவு எடுத்துட்டு அதை உருண்டைகளை உருட்டி மிளகு அளவுல சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி 5 உருண்டைகள் வேலைக்கு கொடுத்து வந்தோம்னாலே 5 நாள்ல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இரண்டாம் நிலை பாக்டீரியல் தாக்குதல் இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு வேணா நோய் எதிர்ப்பு மருந்துகளை ஊசிகளை போட்டுக்கலாம். இது வந்து அம்மை நோயை பொறுத்த மட்டும் இல்லைங்க, நிச்சயமா மேற்பூச்சாவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளை பொறுத்தளவு நம்ம புறக்கடையில வளர்க்கறதுனால நம்ம கொல்லைப்புற தூய்மை இல்ல சுற்றுச்சூழல் தூய்மைங்கிறது நம்ம வந்து பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் நீங்க கொட்டகையில அமைச்சு கொட்டகை போட்டு அதற்கு உண்டான பராமரிப்பு எல்லாம் செஞ்சு பண்ணீங்கன்னா பெரிய நோய் தாக்கம் இருக்காது. கொல்லைப்புறத்துல விட்டு வளர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கொல்லைப்புறத்துல உள்ள கிருமிகள் புழு பூச்சி எல்லாத்தையும் உண்டுதான் வாழுது இல்லைங்களா. அப்ப அந்த சூழல்ல நோய் தாக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம குடிநீரோட சுகாதாரத்தை பண்ணைகள்ல முக்கியமா வந்து பராமரிக்கணும். கொடுக்கக்கூடிய தண்ணீர் அதை ஒருவேளை நிறைய எண்ணிக்கையில கோழி வளர்க்கறாங்க அப்படின்னா தண்ணீர் வச்சிருக்கூட பண்ணைக்கு கொடுக்கக்கூடிய குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 லிட்டர் தண்ணீருக்கும் ஒரு 6 கிராம் வந்து பிளீச்சிங் பவுடர் வந்து நம்ம கலந்து வச்சிடணும். ஒரு 2 நேரங்களோ இல்ல விடிய காலம் 3 மணிக்கு நீ கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கான்டாக்ட் பீரியட் இருக்கணும். இந்த 3 மணி நேரம் அந்த பிளீச்சிங் பவுடர் தண்ணியில கலந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா தண்ணியில இருக்கக்கூடிய கிருமிகளை கொன்னுடும். இப்படி கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா தண்ணீர் வழி பரவக்கூடிய வியாதிகளை கிட்டத்தட்ட வந்து பெரும்பாலான வியாதிகளை வந்து கட்டுப்படுது. இது அளவு எதுவும் இருக்குங்களா அந்த பிளீச்சிங் பவுடர் பயன்படுத்தும் போது? 1000 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் சார், கண்டிப்பா 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அந்த தண்ணீரோட சுகாதாரத்தை உறுதி செய்யுது. நோய் பரவல தண்ணீர் வழி பரவல் வந்து மிக முக்கியமா, அது மனிதர்களுக்காக இருக்கட்டும் இல்ல கோழிகளுக்காக இருக்கட்டும் தண்ணீரோட தூய்மை மிக முக்கியமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து நோய் கட்டுப்படுத்துறத நம்ம செய்யலாம். பெரும்பாலும் கோழிகள்ல நோய்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எதையும் தடுப்பூசி போடுறதோ இல்ல வைத்தியம் பாக்குறதோ வந்து பெரும்பாலும் வெற்றி அடைகிறது இல்ல. நோய் வருவதற்கு முன்னாடியே இப்போ மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து மழைக்குண்டான விஷயங்களை நம்ம பண்ணிக்கணும். வெயில் காலத்துக்கு முன்னாடியே நம்ம அதற்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பண்ணிக்கணும். வெள்ளைக்கல்ச்சல் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல பரவுது நம்ம ஊர்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அதுக்குண்டான தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு தடுப்பூசி போட்டு ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வாரத்திலிருந்து 4 வாரம் ஆகும் அதோட எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு. அந்த இடைப்பட்ட காலத்துல கிருமி உள்ள போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊசி போட்ட பிறகுதான் வியாதி வந்துச்சுமாங்க. உண்மை என்ன அப்படின்னா கிருமி உள்ள போயிடுச்சு, நீங்க அந்த நேரத்துல ஊசி போட்டுறீங்க நிச்சயமா. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஊசி போட்ட அன்னைக்கே உருவாகிறது இல்ல. இது வந்து கால்நடைகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் பொருந்தும் போல் இருக்கு. நிச்சயமா சார், ஏன்னா இப்ப அண்மைக்காலமா நமக்கு தெரியும் ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்ம இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எது முன்னாடி போனது, யார் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுறது அப்படிங்கறதா, நானா நீனா அப்படிங்கிற போட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மெமரி செல்ல தூண்டுறதுதான் உள்ளக்குள்ள நம்ம என்ன பண்றோம் இந்த கிருமியோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம ஏற்படுத்தக்கூடிய அளவுல ஒரு வீரியம் குறைக்கப்பட்ட உயிருள்ள கிருமியை உள்ளர அனுப்பி நம்ம எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தலாம். அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது போய் இந்த கிருமி நம்ம உடம்ப சென்சிடைஸ் பண்ணுது. அப்ப நோய் கிருமி உண்மையா போகும்போது முதல் முறையா போகும்போது அடுத்த முறை போய் நோய் தாக்கம் ஏற்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உடம்பு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருக்கும். அந்த வகைகள்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தடுப்பூசி போட்டதுனால வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான ஒரு புரிதல் வச்சுக்கிறாங்க. ரிங் வேக்சினேஷன் சொல்லுவாங்க. எப்போ ஒரு நோய் பரவல் வந்தாலுமே அந்த ஊரோட எல்லையில இருந்து ஊசி போட்டு வரணும். உள்ளுக்குள்ள இருந்து ஊசி போட்டு போக கூடாது, வெளிப்புறத்துல இருந்து போட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜோன் ஆஃப் பஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பக்கத்து ஊர்ல அந்த வியாதி இருக்கலாம், எல்லையில உள்ள பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தடுப்பூசிகள் போடும் பொழுது இடையில அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். ஊரோட உள் நோக்கி நம்ம தடுப்பூசிகள் போட்டு போகும்போது ஒட்டுமொத்த ஊருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறது கிடைச்சது. அந்த ரிங் வேக்சினேஷன் எப்பவுமே கால்நடைகளா இருக்கட்டும் ஈவன் மனித மருத்துவத்திலேயே அந்த மாதிரி நம்ம பண்றது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம் சார். பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழிகள்ல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இனங்கள் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இனங்கள் இருக்கு, ஊருக்கு ஒரு ரகம் தெருவுக்கு ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் புது புது ரகங்கள் வருது. இதோட எல்லாத்தோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. அந்த பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம இறைச்சியையும் முட்டையையும் விநியோகிக்கிறதா, வேற எந்த ஒரு நோக்கம் இல்ல. இதன் மூலம் தொழிலா செய்யும் பொழுது இதுல வணிக லாபம் நிச்சயமா மறுக்கப்படக்கூடாத ஒரு விஷயம். அப்ப அந்த வகைகள்ல எனக்கு வந்து பிராய்லர் இருக்கு, நீ கறிக்கோழி இருக்குது, அடுத்து முட்டைக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழியை வளர்க்கும் போது எனக்கும் அந்த நாட்டுக்கோழி வந்து வழக்கமா வளர்க்குற மாதிரி வளர்த்தோம்னா 1 வருஷம் ஆகி போயிடும் 1 கிலோ வெயிட் வர்றதுக்கு. இப்ப எனக்கு அதுவும் வேகமா வந்து எடை வரணும், அதுவும் நிறைய முட்டை போடணும் அப்படிங்கிறப்ப அதற்கு நாட்டுக்கோழிகளே முட்டைக்கண இனம் கறிக்கண இனம் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துல நாட்டுக்கோழி 1.5 கிலோ வர்றதுக்கான இனங்கள் வரைக்கும் வந்துருச்சு. வெறும் பிராய்லருக்கு சமமான அளவுல எடை வரக்கூடிய அளவுல இன்னைக்கு நாட்டுக்கோழிகளையும் சாசோ அப்படின்னு ஒரு இனம் இருக்கு, ஃபாஸ்ட் குரோத் இனம். இது வந்து நல்ல தீவனங்கள் போட்டு வளர்க்கும் போது 2 மாதத்துல நல்ல எடை வருது. ஏன்னா இந்த பேரே புதிய
பெரிய பேரா தான் இருக்கும். இதுதான் பேரு சாசோ. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ரகம்? இது நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியில ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். அதாவது நாட்டுக்கோழி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி அரசு சார்ந்த அரசு சார நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட்டுக்கோழி அப்படிங்கறது நம்ம பரம்பரை பரம்பரையா கொல்ல பக்கத்துல வச்சு வளர்த்து வந்தோம் இல்லையா, கொள்ளையில விட்டு, அதுதான் நாட்டுக்கோழி. இன்னைக்கு இந்த தரம் உயர்த்தப்பட்ட இல்ல மேம்படுத்தப்பட்ட கோழி அப்படிங்கிறப்போ அது வந்து கலப்பு செய்யப்பட்ட ஒரு இனம் தான். வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நாட்டுக்கோழி டிரெஸ் போட்ட அது ஒரு கலப்பு இனம். எளிமையா புரியணும் அப்படின்னா அப்ப மேம்படுத்தப்பட்ட இனம் அப்படின்னா முட்டைக்கான ஒரு முட்டை விடக்கூடிய ஒரு இனத்தோட மேம்படுத்தி தரத்தை உயர்த்திருக்காங்க. அதே போல இறைச்சிக்கான இனமும் அப்படித்தான் மேம்படுத்தப்படுது. இதுலயே முட்டை பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வேஷம் போட்ட முட்டைக்கான இனமும் இருக்குது. அது BV380 வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு 340 முட்டை வரைக்கும் விடுது. இந்த கிராமப்பிரியா கைரளி எல்லாம் பாத்தீங்கன்னா 250 முட்டைகளுக்கு மேல வரைக்கும் விடுது. கிராமப்பிரியாலே பிரவுன் லேயர்னு ஒண்ணு இருக்கு. இந்த முட்டையை பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையோட அடர்த்தியா இருக்கும். நாட்டுக்கோழி முட்டையோட அடர்த்தியான பழுப்பு நிறத்துல இருக்குது. இதை விட BV380 முட்டை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டார்க் பிரவுனா இருக்கும். நிறைய இது மாதிரி புதிய ரகங்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் நிறைய கோழியின ஆராய்ச்சி நிறுவனங்கள் புது புது ரகங்களை வெளியிட்டுதான் இருக்காங்க. சந்தைகள்ல கிடைக்கத்தான் செய்யுது. இது மாதிரி வந்து ஒரு நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரகங்களை அதை உருவாக்குறாங்க. அதே மாதிரி எடை கூடுவதற்கு, முட்டை இடுவதற்கு, இப்படி சில காரணங்களுக்காக புதுசு புதுசா உருவாக்கிட்டு இருக்கு. நிச்சயமா இதுல இந்த சோசோ அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கு. அதை பத்தி கேட்கணும் போல இருக்கு எனக்கு. நிச்சயமா, ஏன்னா முதல் தடவை நானே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பேரை கேள்விப்பட்டேன். புது பேர் அப்படிங்கறதால கொஞ்ச நாள் ஆகும். ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை சொல்லணும், ஒரு அயல்நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இனங்கள் தான். அயல்நாட்டுல நாட்டுக்கோழி அப்படின்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம ஜெர்சி மாடு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து பண்றாங்களே, ஜெர்சிங்கிற நியூ ஜெர்சியில இங்கிலாந்துல உள்ள அந்த ஒரு நாட்டு மாடு நமக்கு அது எக்ஸாக்டி. சோ இந்த இனம் பாத்தீங்க அப்படின்னா அயல்நாட்டுல வந்து வேகமா வளரக்கூடிய இனங்கள், அதை இங்க கொண்டு வந்து அதை நெறிப்படுத்தி நம்ம ஊர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி அப்படின்னா எனக்கு வேகமா எல்லாமே அந்த கால ஓட்டம்ங்கிறது எவ்வளவு வேகமா எனக்கு இது ஒரு வருமானத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஓட்டம் தான். நிச்சயமா, ஏன்னா அதுல வந்து ஒரு தொழிலா செய்யும் போது நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல உள்ளடக்கி வருதுங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இத பாருங்களேன், புறக்கடை கோழி வளர்ப்புல நோய் மேலாண்மை பத்தி பேசிட்டு இருக்க சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட கால்நடைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் முத்துக்குமார் அவங்க சொல்லும் போது, கோழிங்களுக்கு பொதுவா வர அம்மை நோயை எப்படி கட்டுப்படுத்துறது, அது இருக்கிற இடத்த எப்படி சுத்தமா வச்சுக்கணும், அதுவும் இல்லாம அதுக்கு கொடுக்கற குடிநீரை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத கூட சொல்லிட்டு இருக்காங்க. உமா, இந்த விஷயத்த கேட்டியா? நாட்டுக்கோழியிலேயே ரொம்ப சீக்கிரமா வளரக்கூடிய ஒரு இனத்தை பத்தி சொன்னாங்களே. அந்த புதுசா நம்ம கேள்விப்படுற சாசோ இனத்தை தானமா சொல்ற? ஆமாக்கா. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டா நிறைய புது புது தகவல் கிடைக்கும் போல இருக்கு நமக்கு. வாங்க கேக்கலாம். சில விவசாயிகளை சந்திக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய கோழிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாங்க அப்படின்றத பகிர்ந்துகிட்டது ஒரு சில விஷயங்களை நினைவுக்கு வருதுங்க. அது கொஞ்சம் வந்து பழைய செய்தியாக இருந்தாலும் கூட சில புதிதாக இந்த தொழில வந்திருக்கிறவங்களுக்கு உதவிகரமா இருக்கலாம். சில சமயத்துல பாத்தீங்கன்னா சில கோழி வந்து சோர்வா இருக்குங்க, உறங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க பிரச்சனை? சோர்வு உறக்கம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ஒரு நோயா பார்க்க கூடாது, நோய் அறிகுறி தான். காய்ச்சலும் தலைவலியும் ஒரு நோய் அறிகுறி தானே, நோய் அல்ல. அந்த மாதிரிதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோர்வும் உறங்குறதும் பாத்தீங்கன்னா நோய் அறிகுறி தான். பெரும்பாலான கோழிக்கு மட்டும் வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னா இந்த சோர்வு உறக்கம்ங்கிறது எல்லாத்துலயும் வரும். இது வந்து எந்த வியாதியானாலதான் உறங்குது. நம்ம வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பருவத்துல அந்த சூழல்ல இப்ப இந்த குறிப்பிட்ட மாதத்துல அங்க என்ன வியாதி பரவுங்கிற ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் ரெக்கார்ட், கடந்த ஆண்டு என்ன நடந்திருக்குங்கிறத வச்சு என்ன வியாதிங்கிறத நம்ம பண்ணலாம். இல்லைன்னா அந்த இறைப்பறி சோதனை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இந்த கோழி வந்து உறங்குறது அப்படின்றது வந்து ஒரு அபாயகரமான விஷயமாக நாம எப்ப கருதணுங்க, அந்த மாதிரி அறிகுறி எப்ப வரும்ன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா புதுசா செய்யறவங்களுக்கு வசதியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போயிருந்தது நல்லதா? நிச்சயமா சார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1000 கோழி வளர்க்கறோம்னு வச்சுக்கலாம், 1, 2, 3 இந்த மாதிரி கோழிகள் இறப்புங்கிறது வந்து ஒரு மேலாண்மை சார்ந்த காரணமா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு குறைபாடு நான் பண்ண வேண்டியதை பண்ணல அதனால இறப்புகள் இருக்கலாம். இல்ல கோழிகளுக்குள்ளேயே தீவனம் இல்லாம கொத்திட்டு இருக்கலாம். நாட்டுக்கோழி இனங்கள்ல வந்து நீங்க அடைச்சி ஒரு இடத்துல வச்சு கூண்டுல வச்சு நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்கனாலே தீவன தட்டுல தீவனம் இருந்துகிட்டு இருக்கும், தண்ணி இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம், கோழிகள் அதுக்குள்ளே யாரு நான் பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு சொல்லி சண்டை போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், அந்த சோசியல் பெக்கிங் ஆர்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். சோ அதுல பாத்தீங்கன்னா வலிமையான கோழிகள் எல்லாம் சீக்கிரம் சாப்பிடும். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா 25% கோழிகள் பாத்தீங்க அப்படின்னா நரங்கி போயே இருக்கும். ஒரு அப்ப அந்த மாதிரி சூழல என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணையாளர் அந்த 25 தனியா எடுத்து அடைச்சு தனியா தனி கவனம் செலுத்தும் பொழுது அந்த இறப்புகளை தவிர்க்கலாம். இல்லன்னா இது கடைசி வரைக்கும் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
இது மனிதர்கள் மட்டும் இல்ல, இது அடிப்படையில காடு சண்டை போடாது. சரி, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். சண்டை போட முடியாது, இவரால முடியாது, இவரால முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் கடைசியில நம்ம வச்சிருக்கோம். அது மாதிரி சோர்வா இருக்கிறவங்கள முதல்ல தனியா வைத்து அவங்கள தனியா பிரிச்சு தனி கவனம் செலுத்தும் பொழுது இறப்புகளை தவிர்க்கலாம். அப்போ இது வந்து ஒரு விஷயம் சார். இந்த ஒன்னு சொன்ன மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இறப்புங்கிறது வந்து அது வந்து மேலாண்மை சார்ந்த காரணமா இருக்கும். நிறைய வியாதி பரவுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 50% கிடக்கும், திடீர்னு ஒரு 100% கிடக்கும், இல்ல 200%. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா ரொம்ப தனி கவனம் செலுத்தி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன நம்ம கேவிகே மூலமாவோ இல்ல வியூடிஆர்சி மூலமாவே பண்ணலாம். இல்ல அதிக எண்ணிக்கையில் இறக்குதுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒன்று இருக்கு, ADIU. இது வந்து மாவட்ட அளவிலான ஒரு அமைப்பு, கால்நடை பராமரிப்பு துறை கீழே இருக்குது. அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அங்க வர சொல்லும் பட்சத்தில் அங்க உள்ள மொபைல் ஆம்புலன்ஸ் மூலமாவோ இல்ல இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி அங்க வந்து அந்த குறிப்பிட்ட பண்ணையிலே வந்து சோதனை இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் நம்ம ஒரு இதா நினைக்காம உடனடியாக தீவிரமா ஏதோ இறக்குது, இது இறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லி அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நிச்சயமா. ஏன்னா சார், இப்போ குறிப்பிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நோய் பரவல் ஒரு பாக்டீரியா மூலம் வருது அப்படின்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக், அதாவது வந்து ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு மருந்துகளை தண்ணியில கலந்து வச்சாலே அந்த வியாதிகள் கட்டுப்படுத்தும். கட்டுப்படுத்தல நீங்க கொடுத்தும் கட்டுப்படல, இந்த மருந்து இப்போ தண்ணியில கலந்து வைக்கிறீங்க, உதாரணத்துக்கு டெராமைசின் ஆக்சிடோட்ராசிக்கல் பவுடரை கலந்து வைக்கிறீங்க, மஞ்சள் கலர் பாக்கெட்ல இருக்கும், இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தணும். இல்ல பண்ணல அப்படின்னா அடுத்த நாளே மருந்துகளை மாத்தணும், இல்லைன்னா நம்ம அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை அடுத்த கட்டத்துக்கு இறைப்பறை சோதனை பண்ணியோ இல்ல தனிப்பட்ட கவனம் செலுத்தி நம்ம அதற்கு உண்டான விஷயங்களை நெறிப்படுத்தினா மட்டும்தான் நீங்க பண்ணையை கவனம் பண்ண முடியும். அதிகபட்சம் 3 நாளைக்கு மேல விட்டீங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பண்ணையுமே பாதிப்படைகிறது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை டாக்டர், நிறைய பேர் சொல்றது என்ன, தீவனம் குறைஞ்சதுன்னா ஒன்னு ஒண்ணு கொத்திக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் சொல்றாங்க என் கோழி வந்து இன்னொரு கோழியோட பின்னாடி போய் கொத்துதுங்க, ரொம்ப புண்ணு வர அளவுக்கு கொத்துதுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படி பேச்சுன்னு கூட சொல்றாரு. அதை கேட்டுட்டு இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல அது ஒரு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்றாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சார். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆடு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆடும் தலைந்தலை மோதிக்கும், மோதிக்கிட்டு தோத்த ஆடும் இந்த சைடுல திரும்பும், அதோட இடப்பக்கம் திரும்பி முதுகு பக்கத்தை காமிச்சிட்டு திரும்பி ஓடி போயிரும். சரி, அந்த பெண்ணு அப்படின்னா முதுகிட்டு ஓடுவது இதுதானா? ஆமா, முதல்ல மோதிக்கும். இதுல ஃபைட் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா அதோட அந்த நெத்தியோட அகலம், அந்த கொம்போட அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த அதோட அடி வந்து எவ்வளவு கனமா இருக்கு, நிறைய இது இருக்குது. அதே மாதிரி கோழி என்ன பண்ணும், இருக்க சொன்னதான், முதல்ல என்ன பண்ணும், சமமான அளவுல உள்ள கோழிகள் சண்டை போடும் பொழுது அடிச்சுக்கிட்டு கொத்திக்கிட்டு பிறகு முதல கொத்தி ஓட விடும். இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தீவனம் தட்டல இல்லைன்னா கொத்திக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாபி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் அப்படின்னு அது ஒரு விளையாட்டா ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிச்சு அப்படி கொத்திக்கிட்டு இருந்து ரத்தத்தோட வாடை சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி கொத்துற பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒண்ணு தீவன தட்டு ஒரு எப்பவுமே ஒரு அறையில இருந்து முக்காது இருக்கிற மாதிரி பாத்துங்க. அடுத்து உள்ளுக்குள்ள கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை, கருவேப்பில, இந்த மாதிரி இலைகளை கட்டி தொங்க விடுங்க. இலைகளை கட்டி கொத்து கொத்த தொங்க விட்டீங்கன்னா இங்க கொத்துறதுல டைவர்ட் ஆகி அதை கொத்த ஆரம்பிக்கும். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சீடி இருக்குல்ல, சீடியை உள்ள கட்டி விடுவாங்க, அது அந்த கலர்ல சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, இசைத்தட்டு, பழைய இசைத்தட்டு நிறைய இருக்கு, அதை ஒன்னு கட்டி தொங்க விட்டுறது. அது பாத்தீங்க அப்படின்னா கலர் கலரா மின்றத பாத்துட்டு இது போய் அதோட விளையாடும். இந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரு சின்ன சின்ன அந்த ஹவுசிங் என்ரிச்மெண்ட் மாதிரி உள்ளுக்குள்ள அது கோழி இருக்கக்கூடிய இடத்தை அதோட கவனத்தை திசை கவனத்தை சும்மா ரெண்டே விட்டீங்கன்னா இது அதை அடிக்கிறது குத்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு இது ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சு அது குணாதிசயமா மாறி சில சாடிஸ்ட் எல்லாம் சொல்றோம் அது மாதிரி. ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். இது இன்னும் ஒரு சில இனத்துல பாத்தீங்கன்னா இந்த அசில் வகை இனங்கள் கலப்பினங்கள் இன்னைக்கு பெரிய சந்தையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அது கேமிங் பேர்ட் தான், ஒரு விளையாட்டு பறவை தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா குடல் பின்பக்கத்தை ஓட்ட போட்டு உருவி எடுத்துரும், ஓட்ட போட்டு உள்ளறக்க எல்லாத்தையுமே எடுத்துரும். அந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுறோம். அதனாலதான் எப்பவுமே இந்த அசில் கலப்பினங்களை போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த தீவன தட்டு, தீவனம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னா நீங்க மூக்கு வெட்டிடலாம், நீங்க மூக்க வந்து நெயில் கட்டர கூட மேல வச்சு மேல உள்ள மூக்க 1/3 வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்ல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். கொத்தக்கூடிய கோழின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை தனியா பிரிச்சுறது நல்லது, கொத்துப்பட்டதையும் தனியா பிரிச்சிடணும். இப்படி பிரிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த தாக்கத்துல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லன்னா இது வேகமா இதை பாத்துட்டு நிறைய கோழிகள் கொத்தும். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பேச்சு வந்துகிட்டே இருக்கும், பறவை காய்ச்சல் வந்துருச்சு பக்கத்து மாநிலத்துல வந்துருச்சு, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க வந்தோடனே இங்க விற்பனை எல்லாம் குறைஞ்சு போயிடும், பெரிய பிரச்சனையா இருக்கும். இது என்ன பறவை காய்ச்சல், அதை தடுப்பது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, பெரிய ஒரு குளோபல் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம்
உள்ள ஒரு தலைப்பு சார் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவை காய்ச்சல் அப்படிங்கறப்ப வந்து ஒரு இன்ஃபுளுசா வைரஸ் தான், அதாவது நமக்கு சளியில ஏற்படுத்தல, இருமல் தும்மல ஏற்படுத்தக்கூடிய வகைகள்ல இந்த பறவை காய்ச்சல் மனிதனுக்கு பரவக்கூடியது. நம்ம இப்ப கொரோனாவில் இந்த ட்ரெஸ் எல்லாம் பாக்குறோம்ல, பிபிஇ கிட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலா பறவை காய்ச்சலுக்கு பறவை பெரிய அளவுல மேல பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல உள்ள மாகாணங்கள்லாம் பெரிய அளவு எண்ணிக்கை லட்சக்கணக்கான பறவைகள் ஒன்னா போட்டு கொளுத்தி எரிப்பாங்க, புதப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த நம்ம இன்னைக்கு கொரோனா ட்ரெஸ் சொல்லக்கூடிய ட்ரெஸ் ஆரம்ப காலங்கள்ல இருந்தே பயன்படுத்தி, இப்ப நம்ம எப்படி எல்லாம் கொரோனாவுக்கு இந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அதாவது தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றுறோமோ இது எல்லாமே பறவை காய்ச்சலுக்கு பயன்படுத்தணும். மாஸ்க் போட்டுக்கணும், கையில வந்து க்ளோவ்ஸ் போட்டுக்கணும், கண்ணை மூக்க தொடக்கூடாது, ஏன்னா இது அங்க இருந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதர்களுக்கு பரவும், நிச்சயமா பரவும். என்ன அப்படின்னா பறவை காய்ச்சல் மட்டும் இல்ல, இந்த பறவை காய்ச்சல், குதிரை காய்ச்சல் இருக்கு, பன்றி காய்ச்சல் இருக்கு, இது எல்லாமே ஜூனாட்டிக் அதாவது விலங்கு வழி மனிதனுக்கு பரவக்கூடிய வியாதிகள் தான். அது அதோட நிக்காம இது சர்வதேச அளவுல பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த பறவை காய்ச்சல்ங்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்தோம்னா பெரிய பறவையை போட்டு கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஆனா இது இந்த வியாதி இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்குன்னு ரிப்போர்ட், இதெல்லாம் ரிப்போர்ட்டபிள் டிசீஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் டிசீசஸ் இருக்குது, ஓஇன் முன்னாடி இருந்துச்சு இப்ப மாத்திருக்காங்க, இப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கும் நமக்கு அது மாதிரி அங்க இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிப்போர்ட்டபிள் டிசீஸ் வந்துச்சுன்னா உடனே தகவலை சொல்லணும், இந்த நாட்டில இருந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படியே கட்டுப்படுத்தப்படும். அப்ப இந்த நாட்டோட ஆமா அதனாலதான் எக்கனாமிக் டிசீஸ் கிளாசிஃபை பண்றாங்க. சோ இது அவங்களோட கிளாசிபிகேஷன் லிஸ்ட் ஏ டிசீஸ்ல இருக்கு, வகை ஏல வந்து வச்சிருக்காங்க. பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி இந்த பறவை காய்ச்சல். இது வந்துருச்சு அப்படின்னாலே முதல்ல வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட அந்த எல்லையில சோதனை சாவடிகள் அமைச்சு இடையில வரக்கூடிய வாகனங்களோட அந்த வாகன தூய்மையை தணிக்கை செய்வது, உள்ளுக்குள்ள இருந்து நடந்து வரக்கூடிய பாதசாரிகளோட தூய்மையை அந்த கிருமி நீக்கம் செஞ்சு தணிக்கை செய்யும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி பறவை இங்க இருந்து அங்க போறது அங்கிருந்து இங்க வர்றதெல்லாம் தணிக்கை செஞ்சு கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பின்பற்றுவோம். இதை தாண்டி இந்த பறவை காய்ச்சல் பாத்தீங்க அப்படின்னா நீர்ப்பறவைகள் மேல இருந்து நீங்க தலையில வரதை நீங்க கட்டுப்படுத்திடலாம், வாகனத்துல ஸ்ப்ரே அடிச்சிடலாம், பறந்து வர்றது என்ன பண்ண வலசை வரக்கூடிய பறவை, வலசை வரக்கூடிய பறவைகள் அங்கிருந்து நேரம் கோடியகரம் வந்துடும் சாயங்காலம், என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சரணாலயங்கள்ல ஒரு தணிக்கை குழுவை அமைச்சு அங்க ஏதாவது இந்த மாதிரி இறப்புகள் இருக்கா, ஒரு மாற்றங்கள் ஏதாவது தென்படுறா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டு அதற்குண்டான அறிக்கைகள் எல்லாம் தெரிவிக்கும் பொழுது நம்ம அந்த கட்டுப்பாட்டு வழிமுறைகளை நம்ம பின்பற்றி ஓரளவு நம்ம பரவாம பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல தாக்கம் இல்லை, ஏன்னா கேரளாவில் வரும் அந்த சீதோசனில் அது வந்துருது. நம்ம கேரளாவில் வந்துச்சு அப்படின்னால நம்ம இங்க இருந்து போகக்கூடிய ட்ரேட் அந்த வர்த்தகத்தை முழுவதும் நம்ம கட்டுப்படுத்திடுறோம். ஏன்னா இது பெரிய பிரச்சனை சார், இது வந்து மியூட்டேட் ஆகக்கூடிய வைரஸ் இந்த இன்ஃபுளுசா வைரஸ் நம்ம கொரோனா மாதிரி மாற்றிக்கொண்டே கொரோனாவோட மோசமா மாறக்கூடியது. அது எப்படின்னா H1N1 நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹச்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கிளாசிபிகேஷன் இருக்கும், எண்ணில் 9 இருக்கும். இந்த H1N1 இருக்கலாம், H1N2 இருக்கலாம், இப்படி H1N9 வரைக்கும் போகலாம். இந்த காம்பினேஷன் வந்து கிட்டத்தட்ட மோர் தன் 150 மேல போகும். நம்ம பகுதியில் அந்த பிரச்சனை நிச்சயமா பெரிய தாக்கத்தை இப்ப வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கம் வரும், ஆனா பக்கத்து மாநிலங்கள்ல வரும்பொழுது அதற்கு உண்டான தடுப்பு முறைகளை அரசு வந்து பெரிய அளவில் எடுப்பாங்க. ஆனா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி கொட்டகைகளை வந்து தூய்மையா பராமரிக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் 7, 14, 28, 56 இந்த நாட்கள்ல இந்த தடுப்பூசியை சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இதுல இந்த வெள்ளைக்கழிச்சி ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூலிகை மருத்துவ முறை, ஒரு தடுப்பு முறைகள், இது ஒரு முக்கிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கீழாநெல்லி வந்து முழு செடி ஒரு 50 கிராம் அளவுல நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மிளகு ஒரு 5 கிராம், பூண்டு பல்லு ஒரு 5 நம்பர், அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5, ஜீரகம் வந்து ஒரு 10 கிராம், மஞ்சத்தூள் வந்து ஒரு 20 கிராம், அடுத்து ஒரு வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி, துளசி ஒரு கைப்பிடி, இது எல்லாத்தையும் மொத்தமா அம்மியில வச்சு அரைச்சிட்டு இந்த அரைச்ச மருந்து வந்து பாத்தீங்கன்னா 10 கோழிகளுக்கு உண்டான மருந்து, அதை வந்து சம அளவுல பிரிச்சுக்கலாம். ஒரு 30 உருண்டையா உருட்டிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு ஒரு உருண்டை வீதம், 3 வேலைக்கு ஒரு கோழிக்கு 3 கொடுத்துறோம், ஒரு கோழிக்கு 10 கோழிகளுக்கு 30 உருண்டை, இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வெள்ளைக்கழிச்சலா இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு சாயங்காலமே இந்த வெள்ளைக்கழிச்சல் மட்டுப்படும். ஒரு 5 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த வைத்தியத்தை ஏன்னா சரியாயிருச்சு சொல்லி விட்டக்கூடாது, 5 நாட்கள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமா வெள்ளைக்கழிச்சல்னால வரக்கூடிய இறப்புகள் தடுக்கப்படும். வெள்ளைக்கழிச்சல் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம அந்த பண்ணையில இருந்து நம்ம பாதுகாத்து இன்னொரு முறை இந்த காம்போனன்ஸ் மட்டும் ஒரு முறை சொல்லுங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழாநெல்லி ஒரு 50 கிராம், கீழாநெல்லி முழு செடி, அடுத்து வந்து மிளகு 5 கிராம், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல்லு, ஜீரகம் வந்து 10 கிராம், மஞ்சள் வந்து 20 கிராம், ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி வந்து துளசி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மொத்தமா அரைச்சிடறோம் அம்மியில.
சோ இந்த ப்ரிபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இது 10 கோழிகளுக்கு உண்டான மருந்து. இதுவே எனக்கு வளர்ற குஞ்சு சார், ஒரு 2 மாச குஞ்சு இல்ல 3 மாச குஞ்சு அப்படின்னா 25 கோழிகளுக்கு இந்த மருந்து பிரிச்சு கொடுக்கலாம். நிச்சயமா அந்த வெள்ளை கிழிச்சல் மட்டுப்படும், அந்த தாக்கமும் நம்ம வந்து கட்டுப்படுத்தி பெரிய அளவுல ஒரு பொருளாதார இழப்புல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலே போதும். தேவைப்படும் பொழுது புறக்கடையில வளர்க்கும் பொழுது குடற்புழு நீக்கம் பண்ணிக்கோங்க. குடற்புழு நீக்கம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய இழப்புகள்ல இருந்து ஆடுகளுக்கு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி கோழிகளுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அவகாசத்துல பண்ணுவோம். உள்ள பக்கத்துல விட்டு வளர்க்கறோம் அப்படின்னா 45 நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கலாம். 45 நாளைக்கு ஒரு, ஏன்னா அந்த உருளை புழுக்கள் உள்ள இருக்கும். இந்த உருளை புழுக்கள் கொக்கி புழுக்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கொக்கி புழுக்களோட தாக்கத்துல இருந்து பண்றதுக்கு பைப்பராசின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வாங்கி அந்த ஒவ்வொரு கம்பெனியும் சில பரிந்துரை கொடுத்திருப்பாங்க. அந்த பரிந்துரையின்படி தண்ணீர்ல கலந்து வச்சோம்னாலே அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை நம்ம வந்து இது பண்ணிட்டு கோழிகள்ல குடற்புழு தாக்கத்தை குறைச்சிக்கலாம். நிச்சயமா இது பெரிய அளவுல நல்ல உதவிகரமா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய செய்திகள் சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்க்கக்கூடியவங்களுக்கு நேரடி பிரச்சனைகள் வேற ஏதாவது இருக்கும், அதனால உங்களுக்கு கைபேசி என்ன சொல்லுங்க, அவங்க வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நிச்சயமா சார், என்னோட கைபேசி எண் வந்து 99766455 4. மீண்டும் ஒரு முறை முத்துக்குமார் ஐயாவுடைய கைபேசி எண் 99 76 64 55 54. நன்றிங்க டாக்டர். மிக நன்றி சார். சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட கால்நடைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் முத்துக்குமார் அவங்க புறக்கடை கோழி வளர்ப்புல நோய் மேலாண்மையை பத்தி பேசும்போது, சில நேரம் ஆபத்தா முடிஞ்சு போற கோழிங்க கொத்தல ரொம்ப சாதாரணமா தடுத்துடலான்னு கீரை கட்டுறதையும் சீடி மாட்டி விடுறதையும் சொன்னாங்க பாரு. அதுதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அக்கா, அதுலயும் கொத்தர கோழிய தனியாவும் கொத்து வாங்கின கோழிய தனிமைப்படுத்தியும் வைக்கணுமா? ஏம்மா, இங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், அங்க அக்கா ஏதோ எழுதிட்டு இருக்காங்களே, என்னக்கா பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல சித்ரா, கோழிங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் தானே. அதுக்கு தீர்வா மருந்து சொன்னாங்க பாரு, அது என்னென்ன விகிதம்னு என்னைக்குமே ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்குதான் கொஞ்சம் குறிப்பெடுத்துக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அக்கா, இன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கிற பறவை காய்ச்சல் வந்தா அதுக்கு என்ன செய்யணும், விலங்குகள் மூலமா மனுஷங்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் பரவுது எப்படி தடுக்கலான்றதையும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்கல்லக்கா. ஆமாமா சித்ரா, இந்த புறக்கடை கோழி வளர்ப்புல நோய் மேலாண்மை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்க வச்சுட்டாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.